எப்போ பார்த்தாலும் தலித் மாணவர்கள் கூட்டம் தலித் இளைஞர்கள் கூட்டம் தலித் வழக்கறிஞர்கள் கூட்டம் கொண்டே இருக்கும் ஏன்னா எந்த உதவி வேண்டுமானாலும் நீங்கள் அளவில்லாமல் செய்வார் ரியல் எஸ்டேட்டில் பணம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த புரசை ரங்கநாதன் ஆம்ஸ்ட்ராங் உட்படாத தலித் சக்திகளை பூரா இப்போ எப்படி எதுக்கு பயன்படுத்துகிறாரு ரியல் எஸ்டேட்டு தொழிலுக்கு பயன்படுத்துகிறாரு இதுதான் ஆம்ஸ்ட்ராங்குடைய அகூர வளர்ச்சி நம்ம ஆம்ஸ்டாங் தொகுதியில் இந்த கும்பல் வந்து ஓட்டு போடுறதுக்குள்ள ஜனநாயக பூர்வமாக எல்லாம் போய் யானைக்கு ஓட்டு போட்டு யார் கவுன்சிலர் ஆம்ஸ்டாங் கவுன்சிலர் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் யானை சின்னத்தில் பெரம்பூர் கவுன்சிலராக ஜெயிஸ்டர் இந்த கொலை எங்கே வந்து நிற்கிதுன்னா ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் ஏற குறைய ஒரு பத்தாயிரம் கோடி ரூபா சொல்லியிருக்காங்க ராஜசேகர் ஹாரிஸ் ரெண்டு அக்டிஸ்டுகள் இந்த ரெண்டு அக்டிஸ்ட்டுகளை பிஜேபி ஹாரிஸை தூக்குறான் தலித்து பாதிக்கப்பட்ட தலித்துக்களுக்காக பூவை ஜெகன்மூர்த்தியும் ஆம்ஸ்டாங்கு தலையிடுறாங்க இது இந்த பக்கம் அந்த பக்கம் ராஜசேகரை ஆர்கே சுரேஷ் வினோஜ் செல்வம் அமர் பிரசாத் ரெட்டி ஹாரிஷ் இவனை கடத்திட்டு போய் வச்சு என்ன பண்ணுறாங்க காசு கொடுக்குறானுங்க வினோஜு ஹாரிஸுக்கு பாதுகாப்பு பிஜேபி ராஜசேகருக்கு பாதுகாப்பு ஆம்ஸ்டாங்கு பூவை ஜெகன்மூர்த்தி இப்படி ரெண்டு குழு இதில் ஆற்காடு சுரேஷ் பட்டணப்பாக்கத்தில் கொல்லப்படுகிறார் அமைதியாக ஐந்து வருட காலம் எந்த விதமான சண்டை சச்சரவு ஒம்புதும்பு ரியல் எஸ்டேட்டு எதுக்கும் கலந்து கொள்ளாமல் அமைதியை நோக்கி திரும்பி ஆம்ஸ்டாங் உண்மையாகவே பழிவாங்கப்பட்டிருக்கிறார் இது தலித் மாணவர்களுக்கு மாபெரும் இளம் கோல்டன் சன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றிய அரசியல் கம்யூனிஸ்டிக்காக நம்முடன் எழுந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கார தமிழ்நா தமிழர் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாட்டின் தலைநகரில் முதல்வர் தொகுதியின் பக்கத்தில் மிகப்பெரிய படுகொல் நடந்திருக்கு இதோட பின்னணியை சொல்லுங்கள் சார் இல்லை ஆம்ஸ்ட்ராங் இவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் அதை தாண்டி சென்னைக்கு வரக்கூடிய தலித் மாணவர்கள் நம்பி வந்து சேரக்கூடிய இடம் ஆம்ஸ்ட்ராங்குடைய வீடு ஏன்னா ஒரு காலத்தில் அவர் வெள்ளை ரவி ரவினுடைய நண்பராக இருந்து நீங்கள் இந்த தலித் அரசியலுக்கு வரார் தலித் அரசியலுக்கு வந்தவர் நாலாவட்டத்தில் பூவை ஜெகன்மூர்த்திகிட்ட தலித் அரசியலை கற்றுக்கிறார் பூவை ஜெகன்மூர்த்திகிட்டேருந்து வெளியேறி அம்பேத்கர் அதை ஏபிஎல்எஃப் அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி அம்பேத்கார் லிபரேஷன் ஃப்ரெண்டுன்னு ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார் இவர் இவர் இவருக்கு ஒரு பயங்கரவாத முகம் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் ஆனால் தலித்து மாணவர்களுக்காக தலித்து கல்வி பயிலக்கூடிய அப்பாவி மாணவர்கள் அதாவது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பாதுகாவலாம் இருந்தார் இவரை பொறுத்த வரைக்கும் சட்டக்கல்லூரி மாணவர் தாக்குதல் அது இவரை யார் இருந்து அமிச்சிட்டாங்கன்னு நீங்கள் எல்லா பக்கம் மீடியா கொண்டு போச்சு ஏன்னா ஒரு மாணவன் மயங்கி கிடக்கிறான் இன்னொரு மாணவன் அவனை அடிக்கிறான் பெரிய இதில் மர கட்டையில் அடிக்கிறான் இதை பாலிமர் டிவி தொடர்ந்து காமிக்கிறான் மயங்கி கிடக்கிற மாணவனை இன்னொரு மாணவன் அடிக்கிறான் ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாதி வெறி ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதிக்க சாதி நீங்கள் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி தான் சென்னை சட்டக்கல்லூரி அம்பே முதல் இந்தியாவிலே முதல் சட்டக்கல்லூரி அம்பேத்கர் சட்டக்கல்லூரி தான் சட்ட மாமேதை காடா வழக்கில் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதியவர் அவர் பேரில் ஒரு சட்டக்கல்லூரி இருக்குது அந்த சட்டக்கல்லூரியை அம்பேத்கர் பெயரை போடாமல் சென்னை சட்டக்கல்லூரி போடணும்னு சில சாதி ஆதிக்க மாணவர்கள் விரும்புகிறான் அவனுக்கு பின்னாடி சாதி அரசியல் அவனும் அப்பாவி மாணவன் தான் அவனுக்கு அவன் படிக்க வர்றான் அவனுக்கு பின்னாடி சாதி தலைவர்கள் அம்பேத்கர் பேரை பெயரை போடாத சென்னை சட்டக்கல்லூரி போடுகிறான் கல்லூரிக்குள்ளேயே கல்லூரிக்குள்ளேயே அதாவது இவனும் மாணவன் அவனும் மாணவ எல்லா தமிழ் சாதி தான் ஆனால் இவன் ஒடுக்கப்பட்ட சாதி தலித் மாணவன் இவன் ஒடுக்குற சாதி இந்த சண்டை வந்த பிறகு சாதி மோதலாக உருவாகுது எங்கே கல்லூரிக்குள்ளேயே இரண்டு மாணவர்களும் நீங்கள் க கட்டை எடுத்துகிட்டு மோதிக்கிறான் ரத்த சிந்திரம் இது இதுதான் ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்டாங் யார் ஆம்ஸ்டாங் தான் இந்த பின்னணியில் இருக்காருன்னு செய்தி உலகம்பூரா போகுது செய்தி சேனல் வந்த புதுசில் திருப்பி திருப்பி காமிக்கிறான் இது நடந்து தான் ஆம்ஸ்டாங்குடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கருப்பு பக்கம் இந்த கருப்பு பக்கத்துக்கு பிறகு நீங்கள் அதில் வந்து ஏ ஒன் வந்து ரஜினி வழக்கறிஞர் ரஜினி நம்ம நண்பர் அடுத்து ஏ டூ ஆம்ஸ்டாங் இப்படி நிறைய பேர் வழக்கு நடக்குது ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு அந்த அந்த மாணவர்களையும் அரவணைக்கிறார் இது ஆம்ஸ்டாங் எந்த மாணவர்களை எதிர் எ எதிர்த்த அடித்த மாணவர்களை அப்போது அவனுக்கான வழக்கை இவரே நடத்துகிறார் வழக்கை நடத்தி இவனை கல்லூரியில் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க தலித் மாணவனை சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த மேல்சாதி மாணவனை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அனைவருக்குமான பணத்தை கட்டுறாரு பணத்தை கட்டி எல்லா மாணவர்களையும் படிக்க வைக்கிறார் படிக்க வச்சு அவர்களுக்கான வழக்கை நடத்தி வழக்கில் காம்பரமைஸ் ஆகி வெளியே வந்து அந்த மாணவனை பார் கவுன்சிலில் பதிவு செஞ்சு அவனுக்கு ஒரு சந்தன மாலையை போட்டு அவனுக்கு சால்வையை போட்டு இனி சாதி சண்டை வேண்டாம் இப்படி இரண்டு மாணவர்களையும் ஒருங்கிணைத்த செய்தி யாருக்கும் தெரியாது சண்டை நடந்ததே எல்லாத்துக்கும் தெரியும் இதுதான் ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரை வளர வளர தலித் மாணவர்கள் பூரா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத் பந்தவனாக போய் சேர்றாங்க சேர்ந்த பிறகு எப்போ பார்த்தாலும் தலித் மாணவர்கள் கூட்டம் தலித் இளைஞர்கள் கூட்டம் தலித் வழக்கறிஞர்கள் கூட்டம் முச்சு கொண்டே இருக்கும் ஏன்னா எந்த உதவி வேண்டுமானாலும் நீங்கள் அளவில்லாமல் செய்வார் ரியல் எஸ்டேட்டில் பணம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு கொட்ட ஆரம்பித்த பிறகு இந்த தலித் மாணவர்கள் அமைப்புகளை தலித்து தலைவர்களை தலித்து சக்திகளை புரசைவாக ரங்கநாதன் பயன்படுத்திக்கிறார் புரசைவாக அவர் என்ன அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தொழிலே ரியல் எஸ்டேட் தான் யார் புரசே ரங்கநாதன் புரசை ரங்கநாதன் இந்த ஆம்ஸ்டாங் உட்பட அத்தனை சக்திகளையும் பயன்படுத்திக்கிறார் பயன்படுத்தி அவர் காங்கிரஸ் கட்சியில் சிதம்பரத்துக்கு ஆளுநாள் அவர் தான் சிதம்பர கட்சியில் ஏன்னா ரியல் எஸ்டேட் பண்ணி பழாய அவர் மீது ஜெயலலிதா குண்ட சட்டத்தில் அடைக்குது பழைய புரசை வாக்க எம்எல்ஏ புரசை ரங்கநாதன் மோரையில் ஒரு கொலை கொலை வழக்கில் ஜெயிலுக்கு போகிறார் யார் எம்எல்ஏ எல்லாம் ரியல் எஸ்டேட் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி இப்போது இந்த புரசை ரங்கநாதன் இந்த தலித் சக்திகளை பூரா இப்போ எப்படி எதுக்கு பயன்படுத்துகிறாரு ரியல் எஸ்டேட்டு தொழிலுக்கு பயன்படுத்துகிறார் இதுதான் தான் ஆம்ஸ்டாங்குடைய அகூர வளர்ச்சி பல க ஆயிரம் கோடிகளில் சொத்து வருது ஆயிரம் கோடிகளில் சொத்து வருது சொத்து வந்த பிறகு இது அவருடைய அ அரசியல் ப்ளஸ்ஸு பொருளாதார முன்னேற்றம் முன்னேற்றம் வந்த பிறகு இவர் திமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததுன்னா சென்னையில் இருக்கிற எல்லா மாமன்றத்துலேயும் ஓட்டு போடுறாங்க யாரை வச்சு ஓட்டு போடுறாங்க கல்ல ஓட்டை போட்டு மாமன்றம் அத்தனைலேயுமே திமுக ஜெயிக்குது திமுக ஜெயிக்குது இரநூறு மாமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் ஜெயிக்கிறாங்க இதை இப்ராஹிம் கழிவுள்ளான ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பார்க்குறாரு என்னையா நடக்குது இந்த நாட்டில் ஆ தேர்தல் இல்லையா ஜனநாயகம் இல்லையா சட்டம் இல்லையா நீதிமன்றம் இல்லையா காவல்துறை இல்லையா ஒன்றுமே இல்லை நீங்களே குத்தி ஓட்டை போட்டுக்கிறதா ஒரு கும்பல் வருவா இல்லாது எல்லாம் வெளியே போ ஓடுறா திமுக ஆட்சி காலத்தில் எல்லாம் வெளியே போ ஓட்டை குத்தி ஃபுல் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான் இதை பார்த்து இப்ராஹிம் கலிபுல்லா என்ன பண்ணுறாரு சூமோட்டாவா தானாக முன் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறார் திமுக அற்றுந்து ஆனால் நம்ம ஆம்ஸ்டாங் தொகுதியில் இந்த கும்பலை வந்து ஓட்டு போடுறதுக்குள்ள ஜனநாயக பூர்வமாக எல்லாம் போய் யானைக்கு ஓட்டு போட்டு யார் கவுன்சிலர் ஆம்ஸ்டாங் கவுன்சிலர் ஓகே அவர் எப்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார் அப்போது இப்போ இவருக்கு சுயேட்சையை ஒதுக்கப்பட்ட சின்ன என்ன யானை பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் யானை சின்னத்தில் பெரம்பூர் கவுன்சிலராக ஜெயிச்சிட்டார் ஜெயிச்ச பிறகு இப்ராஹிம் கலிபுல்லா எல்லா தேர்தலும் செல்லாதுன்னு ரிஜெக்ட் பண்ணுறாரு ரிஜெக்ட் பண்ண பிறகு இவர் சொல்கிற இவர் கோர்ட்டுக்கு போகிறார் ஐயா நான் திமுகவுக்கு ஆளே அல்ல திமுக எதிராக நின்று ஜெயித்தேன் என்ன ஏன் பதவி நீக்கம் செய்கிறீங்க என்னுடைய தொகுதியை ஏன் நீங்கள் தள்ளுபடி பண்ணுறீங்க அதனால் மக்கள் ஜனநாயகத்தை நான் தான் காப்பாற்றியிருக்கேன் ஜனநாயகத்தை நான் தான் காப்பாற்றியிருக்கேன் அதனால் என்னுடைய தொகுதியை மட்டும் தயவுசெய்து தேர்தலை தள்ளுப தள்ளி தள்ளி தள்ளுபடி பண்ணாதீங்க இந்த அப்போது சென்னையில் ஒரே கவுன்சிலர் யார் ஆம்ஸ்டாங் மீதி திமுக வெற்றி பெற்ற அத்துணை தொகுதிகளிலுமே மறு தேர்தல் தேர்தல் செல்லாதுன்னு யார் அறிவிக்கிறான் இப்ராஹிம் கலிபுல்லா நீதியரசர் அறிவிக்கிறார் இதுதான் அரசியல் பக்கம் மக்கள் பக்கம் ஆம்ஸ்டாங்கை திருப்பிய வரலாற்று நிகழ்வு சரியா ஜெயிச்ச பிறகு பகுஜன் சமாஜ் கட்சிக்காரன் பார்க்குறான் நமக்கு ஒரு நல்ல தலைவன் கரெக்டாண்டா நேரடியாக இவர் எங்க கூட்டிகிட்டு போறாங்க மாயாவதியில் கூட்டிகிட்டு போறாங்க அம்மா யான சின்னத்தில் தமிழ்நாட்டில் சென்னையில் இரநூறு பேர் தேர்தலை நீதி நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டார் இவரை தள்ளுபடி பண்ண முடியல ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் போய் திமுக தான் நான் ஜெயித்தேன் என்னுடைய தேர்தல் செல்லுபடியாகும் ஜனநாயக மக்கள் வந்து ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்திருக்கான் இப்படி சொன்ன பிறகு மாயாவதி சால்வை போட்டு பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைச்சிக்குது இதுதான் இவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்ததுக்கான வரலாறு இப்போ இதுக்கு நடுவில் மீண்டும் இங்கே தலித் அரசியல் வட சென்னையில் முழுக்க முழுக்க தலித் அரசியல் திருமாவளவன் தொண்ணூறுகளில் தலித் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஆதர் புருஷனாக வர்றார் அடங்க மறு அத்து மீறு திருப்பி அடி திருப்பி திமிரி எழு தொண்ணூறில் திருமாவளவன் தமிழ்நாட்டினுடைய மதுரையிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார் அரசியல் அப்படி ஆரம்பிக்கிற காலத்தில் சென்னையில் சென்னை சுற்றி வர திருவள்ளூர் காஞ்சிபுரம் பக்கம் தலித் இளைஞர்களுக்கான தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பூவை மூர்த்தி பூவை மூர்த்தி தம்பிதான் பெருக்கிற ஜெகன்மூர்த்தி பூவை மூர்த்தி தான் சென்னையை ஒட்டி இருக்கிற காஞ்சிபுரம் திருவள்ளூர் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் எதிர்த்து தலித் இளைஞர்களை ஒன்று திரட்டிய ஒரு சக்தி ஐயாடிஎம் கே ஜெயலலிதா வச்சு அரக்கோணத்தில் மாநாடுலாம் போட்டார் அப்போது அந்த காலத்தில் தான் தலித் இளைஞர்கள் எழுச்சியாக வெளியில் இருந்துச்சு வர்றாங்க ஆதிக்க சக்தி அங்கங்கே ஆதிக்க சக்தி இருப்பான்ல அதில் அதை எதிர்த்து வர்றாங்க அதே காலகட்டத்தில் தான் சென்னைக்குள்ளே சைலண்டாக சென்னையை நோக்கி வரக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய தலித் மாணவர்கள் கல்விக்காக வரக்கூடிய ஏறக்கூடிய ஒரு இரநூறு முந்நூறு பேர் அட்வொகேட் ஆகியிருக்காரு அத்தனை பேருக்கும் இன்றைக்கி அந்த ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிச்ச கோடிக்கணக்கான பணம் யார் எதுக்கு உதவுது அந்த ஏழை மாணவனுக்கு தலித் மாணவனுக்கு உதவுது இதுதான் ஆம்ஸ்டாங்குடைய கேரக்டர் இப்போது இந்த கொலை எங்கே வந்து நிற்கிதுன்னா ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் ஏற குறைய ஒரு பத்தாயிரம் கோடி ரூபா சொல்லியிருக்கானுங்க ராஜசேகர் ஹாரிஸ் ரெண்டு அக்டிஸ்ட்டுங்க இந்த ரெண்டு அக்டிஸ்டுகளை பிஜேபி ஹாரிஸை தூக்குறான் எவ்வளோ எவ்வளோ பணம் வச்சுருக்கானுங்க ஐயாயிரம் கோடி அரசாங்கம் பார்த்துட்ருக்கு சட்டம் இருக்கு ஜனநாயகம் பார்த்துட்டுருக்கு எல்லாம் இருக்கு எவ்வளோ ஒரு லட்சம் பேரை ஏமாற்றிருக்கானுங்க யார் ஆருத்துரா கோல்டு ஃபைனான்ஸ் இந்த ஆருத்துரா கோல்டு ஃபைனான்ஸில் போலீஸ் அதிகாரியை பணம் போடுறான் போலீஸ் அதிகாரியை ஏமாறுறான் இதை தாண்டி சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னை காஞ்சிபுரத்தில் நிறைய தலித் மக்கள் காசு போடுறான் இதை இப்படியாவது தலித் மக்கள் பூரா நேராக பூவை ஜெகன்மூர்த்திகிட்ட போகிறான் மூர்த்தியுடைய தம்பி ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ இருக்கார்ல அவர்கிட்ட போய் என்னை ஏமாத்திறானுங்க எப்படியா வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு கூட்டிகிட்டு வந்து ஆம்ஸ்டாக்கள் விடுறாரு காவல்துறை அதிகாரி தலித் நிலத்தை விற்று கொடுத்தவன் ஜ நகையை விற்று கொடுத்தவன் சொத்தை விற்று கொடுத்தவன் இப்படி நிறைய மக்கள் வர்றாங்க வந்த பிறகு இவர் இதில் தலையிடுறார் யார் தலித்து பாதிக்கப்பட்ட தலித்துக்களுக்காக பூவை ஜெகன்மூர்த்தியும் ம் தலையிடுறாங்க இது இந்த பக்கம் அந்த பக்கம் ராஜசேகர் வந்து தலித்து ராஜசேகரை ஆர்கே சுரேஷு வினோஜ் செல்வம் அமர் பிரசாத் ரெட்டி ஹாரிஷ் இவனை கடத்திட்டு போய் வச்சு என்ன பண்ணுறாங்க காசு கொடுக்குறானுங்க ஆர்கே சுரேஷுக்கு ஏறக்குறைய ஐம்பது கோடி ரூபா நூறு கோடி ரூபா கொடுத்துருக்கான் அமர் பிரசாத் ஆர் ஆர்கே சுரேஷ் எங்கே இருந்தார் துபாயில் இருந்தாரா ஏது நான் காப்பாற்றுறேன் நேராக கூட்டி சபரிசன விட்டு திமுக லாபி பண்ணி உங்களை காப்பாற்றுறேன் ஆம்ஸ்டாங்கை கொலை குற்றத்தில் தேடப்படுகிற ஆற்காடு சுரேஷ் முழுக்க முழுக்க ஆம்ஸ்டாங்கு இவ பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் யாரை நீங்கள் ராஜசேகர் ஹாரிஸை மெர எல்லாத்தையும் விரட்டி மிரட்டி பணம் வாங்கி கொடுக்குறது ராஜசேகரை க கட்டுப்பாட்டில் வச்சு முழுக்க முழுக்க பணத்தெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க போலீஸ் அதிகாரி பணத்தை வாங்கிட்டு போகிறான் இதில் ஆற்காடு சுரேஷ் பழைய வடசென்னை தாதா வடசென்னை தாதா இந்த தாதா என்ன பண்ணுறாரு இவர்களுக்கு யாருக்கு வினோஜ் ஹாரிஷ் ஹாரிஸுக்கு பிஜேபியில் மாநில விளையாட்டு அணி கொடுத்து பிரதமரை வரவேற்கிற குழு அளிக்கிறார் யார் ஹாரிஷ் ஹா ஹாரிஷுக்கு பாதுகாப்பு பிஜேபி ராஜசேகருக்கு பாதுகாப்பு ஆஸ்டாங்கு பூவை ஜெகன்மூர்த்தி இப்படி ரெண்டு குழு இதில் ஆற்காடு சுரேஷ் பட்டணப்பாக்கத்தில் கொல்லப்படுகிறார் பட்டணப்பாக்கத்தில் கொல்லப்படுகிறார் பட்டணப்பாக்கத்தில் அவர் மறு செய்யப்படுகிறார்கள் செஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயபால் ஜெயபால் தான் வந்து கொள்கிறான் அதான் ஒத்தக்கண்ணு ஜெயபால் அவருக்கு பட்ட பேர் அவர் யார் அவர் ஒரு தாதா அவர் ஒரு எல்லா குட்டி தாதா இவரால் கொல்லப்படுகிறார் அப்போ கொல்லப்பட்டதுக்கு காரணம் ஆற்காடு சுரேஷுடைய தம்பி சந்தைப்படுறார் ஆற்காடு சுரேஷ் கும்பல் சந்தைப்படுது இதுதான் இந்த மர்டருடைய நோக்கம் அதாவது ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரை ஐந்து வருட காலம் அவர் புத்த மதத்தை தழுவுறார் சரியா ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வருடம் ஒரு முறை ரெண்டாயிரம் பேரை ஒரு ரயிலில் கூட்டிகிட்டு எங்கே போகிறாரு நீங்கள் நாக்பூர் போகிறார் நாக்பூர் எதுக்கு போகிறாருன்னா அதாவது அக்டோபர் பதினாலு அக்டோபர் பதினாலு அம்பேத்கர் பத்து லட்சம் பேரை கூட்டிகிட்டு போய் புத்த மதத்தை இடம்தான் இடம் தான் நாக்பூர் ஆர்எஸ்எஸ் தலைமை இருக்கிற இடம் பதினஞ்சு வருட காலமாக நீங்கள் ஒரு ரயிலில் ஃபுல்லாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபாய் ரயிலில் ஏற்றிட்டு எங்கே போவார் நாக்பூர் போவார் போகிற கொன்ற நாள் வர்றது கொண்ட நாள் அங்கே ரெண்டு நாள் அஞ்சு நாள் சாப்பாடு சீப்பாடு தங்குற வசதி எல்லாம் இலவசம் இவர் இதை ஒரு புனித யாத்திரையாக பண்ணிகிட்டு இருந்தார் ஆண்டு காலம் எங்கே அம்பேத்கருடைய புத்த மதத்தில் இணைந்த அந்த நாக்பூரில் போய் அந்த ஒரு விழாவாக கொண்டாடுவதை ஒரு கடமையாக இருந்தார் ஒரு ஐந்து வருட காலம் சண்டை வம்பு தும்பு கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட்டு எந்த பிரச்சனையும் நான் தலையிடுவதில்லை இது பழைய வாழ்க்கையில் நான் மீண்டு வந்துட்டேன் புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் கரணம் கச்சாமி பக்கத்தில் ஒரு பெரிய புத்த விகாரம் கட்டியிருக்கார் யார் ஆம்ஸ்டாங் இப்போது தன்னுடைய அந்த ஐந்து வருட காலம் ப பத்து வருட காலம் அந்த வாழ்க்கையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியல் எஸ்டேட் ஆகட்டும் புரசை ரங்கநாதனுக்கு ரியல் எஸ்டேட்டோட பங்குதாரராக இருப்பது இப்போ எனக்கு பணம் நிறைய பணம் சேர்ந்துருச்சு நிலம் சேர்ந்துருச்சு அப்போ புகழ் சேர்ந்துருச்சு இனிமேல் என்னுடைய வாழ்க்கை புத்தத்தை நோக்கி இப்படி அமைதியாக இப்போ தான் மனைவி பொறுக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இப்போதான் கல்யாணம் பண்ணி குழந்தை முதல் பிறந்தநாள் இப்போ தான் கொண்டாடினார் திருவேற்காடுகளில் பெரிய அந்த பிரபலமான திருமண மண்டபத்தை இப்போ தான் கொண்டாடினார் சங்கரசுப்பு ஐயா வழக்கறிஞர் நான் போய் போயிட்டு வந்தேன்னு கூட சொன்னார் இப்படி தன்னுடைய அமைதியான வாழ ஆரம்பித்த பிறகு தான் இவரை மரணம் தொடர்த்து இப்போ இந்த மரணத்தில் ஆற்காடு சுரா சுரேஷ் கொலையில் இவர் பழிவாங்கப்பட்டிருக்கார் ஆனால் சுரேஷ் கொலை நடக்கிற வரை நடப்பதற்கு முன்பு வரை இந்த ஒத்தக்கண்ணு ஜெயபாலுக்கும் தொடர்பே இல்லைன்னு போலீஸ் தரப்பு சொல்லுது அப்போ ஆற்காடு சுரேஷு கொலை என்பது ஒத்தக்கணி ஜெய்பாலுக்கும் ஆற்காடு சுரேஷுக்குமான பகை இவர் போலீஸ்காரனுக்கே நிறைய பணம் வாங்கி யார் யார் ஆறு துறா பைனான்ஸ் இருந்து அப்போ இது முழுக்க முழுக்க எனக்கு எந்த லாபமும் வேண்டாம் என்கிட்ட இருக்கிறதே பலாயிரம் கோடி இருக்குது சொத்து ரியல் எஸ்டேட்டை சம்பாதிச்சது எதுக்கே நான் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண போகிறேன் நான் பாதிக்கப்பட்டவனுக்கு பணம் வாங்கி கொடுத்தா அவ்வளோதான் இது ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் எனக்கு த தொர்பு இல்லை ஆற்காடு சுரேஷுக்கு ஜெயபால் ஜெயபால ஜெயபால் பழைய ப நட்பு புது நட்பு இதுதான் ஆற்காடு சுரேஷ் தம்பி போய் போய் சரண்டராக இருக்கார் அண்ணாநகர் ஸ்டேஷனில் அஸ்ரா காருக்கு ஒரு நியாயமான அதிகாரி எந்த விதமான அரசியல் அழுத்தமும் அவருக்குள்ளே வர அனுமதிக்க மாட்டார் ஆனால் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் தான் இருந்தார் என்பது தான் ஆற்காடு சுரேஷ் தம்பி இப்போ சரண்டராக இருக்கார் ஒரு அஞ்சு பேர் அண்ணா நகரில் இருக்காங்க ஆக இதில் என்ன நமக்கு ஒரு ஒரு பெரிய தகவல்னால் அமைதியாக ஐந்து வருட காலம் எந்த விதமான சண்டை சச்சரவு அம்புதும்பு ரியல் எஸ்டேட்டு எதுக்கும் கலந்து கொள்ளாமல் அமைதியை நோக்கி திரும்பி ஆம்ஸ்டாங் உண்மையாகவே பழிவாங்கப்பட்டிருக்கார் இது தலித் மாணவர்களுக்கு மாபெரும் இழப்பு ஓகே சார் கொலை செய்யப்பட்ட இடத்துலேருந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது மீட்டரில் தான் போல் ஸ்டேஷனே இருந்திருக்கு இதெல்லாமே போல் போலீஸுக்கு தெரிஞ்சு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இது தெரியாமல் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க ஆய்ப்பா அருமையான கேள்வி கேட்டீங்க ஏன்னா இந்த லாண்டாடு பிரச்சனை பெருசாக பெருசாக உடனே ஓடி போய் ஏன்னா குற்றவாளிகள் ஏழு மணிக்கு சம்பவம் நடந்திருக்கு உடனே போய் சரண்டர் ஆகிருக்கானே அப்போது ஆர்டர் பிரச்சனை மாநில அரசுக்கு கெட்ட பேர் ஆகிட்டு இருக்குது உடனடியாக சரண்டர் ஆக சொல்லி காவல்துறையிலிருந்து அழுத்தம் போன பிறகு தான் சரண்டர் இருக்கான் அப்போ தெரிஞ்சால் நடந்திருக்கு இல்லை நான் அது அப்படி தெரிஞ்சு நடந்தேன் நான் நேரடியாக எனக்கு தகவல் ஆதாரமோ எந்த விதமான எல்லாம் நிறைய சோர்ஸில் பேசினேன் ஆனால் காவல்துறைக்கு நான் தான் முதலே சொல்லிட்டேன் அஸ்ராக்கார்க் நேர்மையான அதிகாரி கார்க்க யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது சிபிஐயில் இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் நிறைய நேர்மையாக பல வழக்குகளை சந்திச்சிருக்கார் அதனால் காவல்துறை இதில் பலவீனம் நீங்கள் ஐஜி இன்டெலிஜென்ஸு செந்தில் வேலை நேர்மையான அதிகாரி அதில் குறையே சொல்ல முடியாது மாற்று தங்கம் அருணு அதே மாதிரி மாற்று தங்கம் அஸ்ராக்காருக்கும் மாற்று தங்கம் ஆக இந்த பத்திரை மாற்று தங்கங்கள் ஏன் இந்த அரசாங்கத்து மேலே இவ்வளவு பலி நடக்குது இவர்களுக்கு அதிகாரமே இல்லையா அஸ்ராக்காருக்காகட்டும் அருணாகட்டும் செந்தில் வேளன் ஆகட்டும் மூணு பேருக்கு அதிகாரமே இல்லையா மூணு பேர் இந்த காவல்துறை அதிகாரி கட்டுப்பட மறுக்கிறாங்களா நீங்கள் எடப்பாடி செய்யமாக இருக்கும்போது நாற்பத்தி ஆறு ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றினார் எல்லாருமே ஜாங்கிட்டோட ஃபாலோயர் ஜாங்கிட் கட்டுப்பாடு இருக்காங்கன்னு செய்தி சத்தியமூர்த்தி எழுதி எழுதி கொடுத்த லிஸ்ட்டை நாற்பத்தி ஆறு ஐபிசி அபி அதிகாரிகள் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு மாத்தினார் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அப்போது காவல்துறைகள் ஒரு காவல்துறை அரசியல் இருக்கா நீ எவ்வளோ இந்த மக்களுக்கு எவ்வளோ தவறான முன்னுதாரணம் இது மூன்று பேர் நாங்கள் யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்கள் அசரா கார்க் அ அருண் ஐபிஎஸ் மூணு பேரும் ஸ்மார்ட்டான அதாவது நீங்கள் இந்த தகுதி இந்த பதவிக்கு தகுதியான ஆட்கள் இருந்தும் ஏன் இப்படி நடக்குது உங்களுக்கு எந்த அரசியல் சக்தி உங்களை கையை கட்டி போடுது ஏன் சுதந்திரமாக செயல்பட முடியல இப்படி பல கேள்வி இருக்குது ஆனால் இந்த ஆம்ஸ்டாங் கொலை என்பது உண்மையாகவே தலித் மாணவர்களுக்கு மாபெரும் இழப்பு இன்னும் ஒரு இரநூ இரநூத்தி வக்கீல் உருவாகிருப்பான் இன்னும் ஒரு ஒரு ஐம்பது நூறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்சுருப்பார் இது இனி ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி இந்த பணியை செய்ய வேண்டும் ஏன்னா சமூகத்தில் இன்னும் ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவனுக்கான தலைவர்களே இல்லை அவனுங்களுக்கான தலைவர்களே இல்லை அவர்களுக்கான அரசியலே இல்லை திருமாவளவன் ஒருத்தர் இருக்கார் திமுகவில் படாதபாடு படுறார் அதனால் ஆம்ஸ்டாங்கு வந்து அவர் வந்த பாதை நீங்கள் எப்படி இருந்தாலும் ஐந்து வருட காலம் அவர் புத்தம் புத்த மதத்தை தழுவி தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி கொண்டார் கல்யாணம் பண்ணார் இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு மனைவி ஒரு வழக்கறிஞர் இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அவர் மரணம் என்பது உண்மையாகவே தலித் சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு காவல்துறை குற்றவாளிகளை கண்டிப்பாக குறைந்தபட்ச தூக்கு தண்டனை கொடுக்கணும் ஏன்னா கூலிக்கு கொலை செய்வது என்பது ஆம்ஸ்டாங்க ஆம்ஸ்டாங்க ஒரு உயிர் தான் எந்த உயிராக இருந்தாலும் ஒரு உயிர் தான் இது தடுக்கப்பட வேண்டும் என்பது தான் அனைவருடைய வேண்டுகோள் கொலை செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி போன்ற ட்ரெஸ்ஸை வந்து அணிந்துக்கிட்டு தான் கொலை செய்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இவர் வந்து மாநில தலைவராக இருக்கார் தேசிய கட்சிக்கு உளவுத்துறை என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு துறையாக இருந்துட்டு வராங்க இவங்களுக்கு தகவல் போயிருக்கமில்ல முன்கூட்டியே இல்லைங்க கொலை செய்கிற தகவலுக்கு முன்கூட்டியே கொடுத்துட்டா போகிறாங்க அதாவது அதை ஃபெயிலியர் அது ஃபெயிலியர் ஆயிருக்கு அது ஃபெயிலியர் ஆயிருக்கு அது வந்து அதுதான் நான் சொன்னேன் மூணு அதிகாரி நேர்மையான அதிகாரிகள் மூணு பேரும் இன்னும் கவனம் செலுத்தணும் வேலையில் கவனம் செலுத்தணும் இது இதுதான் கவனம் செலுத்தியிருந்தால் உளவுத்துறை இதை கண்டுபிடிச்சிருக்கலாம் அதான் ரவுடிகள் மட்டத்தில் ஊடுருவலை ரவுடிகள் சுதந்திரமாக இருக்கான் ரவுடிகள் கொலையாளி சமூக உரது சுதந்திரமாக இருக்கான் இது தடுக்கப்பட வேண்டும் இன்னொரு பக்கம் என்ன பார்வை இருக்குன்னா தென்ன தென்னரசு அர்ஜுன் இவருடைய கூட்டாளிகள் வந்து சில நாட்களுக்கு முன்பு தான் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க இதெல்லாமே தொடர்பு பற்றி பார்க்கணுமா என்ற ஒரு கேள்வி வருது இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லைங்க அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ரியல் எஸ்டேட் தொழில வேணும் வேணும் போதுங்கிற அளவுக்கு அவரு இப்போ பணம் நிலமெல்லாம் இருக்குது அதனால் மீண்டும் இந்த மாலி வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒரு காலத்தில் இருந்தார் அவர் வெள்ளார வீட்டு இருந்தார் அப்படி இப்படியே தொடர்ந்து வந்தார் புரிசை ரங்கநாதன் போனார் எல்லாம் உண்மைதான் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு இதெல்லாம் ஒரு காரணம்தான் இருந்தாலும் தன்னை அவர் மாற்றி கொண்டார் கண்ட ஒரு தலித் போராளியாக தலித் மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆபத் பார்த்தோன்னா தன்னை மாற்றி கொண்டார் அந்த நேரத்தில் மரணம் மரணம் அடைந்தால் தான் வேதனையாக இருக்குது ஓகே சரி இந்த கொலைக்கு பின்னால் யாருக்கு லாபம் இருக்கும்னு நினைக்கிறீங்க அரசியல் ரீதியாக இருக்கலாம் வேறு எது காரணங்களாக இருக்கலாம் யாருக்கு லாபம்னா இது யாருக்கும் லாபம்னு பார்க்க முடியாது ஏன்னா இந்த கொலை என்பது ஒரு திட்டமிடப்பட்டு நட்டம் ஏற்பட்ட யார் இந்த ஆருத்துலா கோல்டு ஃபைனான்ஸில் இழப்பு ஏற்பட்டவர்களுக்கு தான் இது லாபமாக இருக்கும் இதற்கு மெயின் காரணமே ஆருத்துலா கோல்டு ஃபைனான்ஸ் தான் ஐயாயிரம் கோடி பொதுமக்களுடைய பணத்தை ஒரு லட்சம் பேருடைய பணம் ஐயாயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டது ஒரு கோடி ரெண்டு இல்லை ஐயாயிரம் கோடி ஒரு லட்சம் பேர் இதுக்கே நியாயமே கிடைக்கல இந்த அரசாங்கம் வேடிக்கை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அவன் பூரா ஆர்கே சுரேஷில் வெளிய வந்துட்டான் அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலைக்கெல்லாம் கோடிக்கணக்காக பணம் கொடுக்கப்பட்டதாக தகவல் எப்படி நீங்கள் அச்சு ஆரிஸே பிரதமர் வரவேற்கூடிய குழுவை நிற்கிறான்னா சாதாரணம் நிற்க முடியுமா காரணம் பல ஆயிரம் கோடி கை மாறி இருக்குது இந்த பக்கம் பிஜேபி குரூப்பு இந்த பக்கம் தலித் குரூப்பு க பாதுகாப்பு இதுதான் சண்டையை அதுதான் இந்த கொலையை மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்